Hello 10th standard students, I am Metro Karunakaran. In sum number 2, 4th subdivision, find the LCM of p square minus 3p plus 4, p square minus 4. இதல்லாம் உன்னும் factors மாரல. இந்த மாரி தனிதனியா plus minusலாம் தான் directa LCM எடுக்குக்குடாது. இந்த தனி சம்ம எடுத்து இது factorizeலாம் பண்ணி முடிக்கினும். இது தனி சம்ம எடுத்து factorize பண்ணி முச்டு, அது கப்பரம் எடுதான் LCM பார்க்கினும். First நான் இந்த கணக்கு எடுத்துக்கிறேன். F of x is equal to p square minus 3p plus 2. இது product sumல உடைக்கு முடிதான் check பண்ணிறேன். Product sum 1, 2, 2 plus symbol தான் வரும். இங்க minus 3, 2 எப்படி உடைக்கலாம். 2, 1, 2 இங்க minus வந்தனல் minus minus. check பண்ணி பாருங்க. minus into minus plus வந்து போச்சா. 2, 1, 2. 2, 1 சேத்தா 3. எவன் பெரியும்னா அவன் symbol. கரட்டா வருதான். அப்போ இந்த pair நீங்க போட்டு முடிச்சின்னும். product sum போட்டு முடிச்டு. முன்னிடு எதா number இருக்கா. number எதுமே இல்ல. அப்போ PP இங்க போட்டுக்கலாம். இதான் ரெண்டு factors. என்ன factors? P minus 2 ஒரு answer, P minus 1 ஒரு answer. அப்பு F of X ready. F of X முடிஞ்சிருத்தி. அதுக்கு அப்பிறோம். G of X நம்ப திரிப்பி factorize பண்ணனும். G of X is equal to P square minus 4. This can be written as P square minus 2 square நியதலாம். 4 can be written as 2 square. இது ஒரு algebra formula. A square minus B square. A square minus B square என்ன வாய்டும். A plus B into A minus B. A minus B. இதை என்னுடை G of X. உப்பு நம்ப LCM கண்டுபிடிக்கு போரும். LCM கண்டுபிடிக்கு போரும். இந்த ரெண்டு சம்மதாம் பார்க்கணும். Factorize பண்ணிட்டிக்கு பாருங்க. இததாம் பார்க்கணும். இனிமேல் இந்த சம் நமக்கு கடையாது. இந்த ரெண்டு சம்மதாம். P minus 2 இங்க இருக்குது. இங்க இருக்குதா? இருக்குது. Power 1. இங்கியும் power 1. Equal power. எதா ஒன்று எடுத்துங்க. அப்போ P minus 2. முஞ்சுச்சா? P minus 1. இங்க இருக்குதா? இல்ல. Common இல்லனால் எழுதிப்போம். LCM மீந்து போனது எழுதிப்போம். Common இல்ல. இது பரவால். எனக்கு அதப்பதி பிரச்சினைக்கிடே. P minus 1 எழுதிக்கினும். P minus 1. அதுக்கு அப்புறம் மேட் இங்க வாங்க. இங்க முஞ்சுச்சு இங்க வாங்க. P plus 2 மேல இருக்குதா? இல்ல. P plus 2 எழுதிக்கினும். P plus 2 எழுதிக்கினும். P plus 2 எழுதிக்கினும். அதுக்கு அப்புறம் P minus 2 already பயிற்சு. P minus 2 already பயிற்சு. This is my LCM. அப்போ இதல்லாதியும் வடச்சிட்டு இதல் common இருக்கிறது first எதியாச்சு. யாரு P minus 2 common அந்தது எதிட்டும். P minus 1 common இல்ல இருந்தாலும் எழுதுனும். P plus 2 common இல்ல இருந்தாலும் எழுதுனும். அப்போ common ஆனதல highest power எடுக்கணும். highest power எடுக்கலான் பார்த்தா P minus 2 1 தான்து power. அனால் அதான் அப்படே எடுத்துக்கணும். Power 1 தான்து அப்படே எடுத்துக்கணும். Common இல்லாம் இருந்ததியும் எடுத்துக்கிட்டும். இப்படே answerை உட்டாலும் விட்டுரில்லாம். அல்லது இவுங்க ரெண்டு பெரும் friends ஆக்கப் போரம் சார் நானே P minus 2 into P plus 2 உட answer என்ன சார் P square minus 4 தானே நான் சேர்த்தி எழுதப் போர்னால் சேர்த்தி எழுதலாம். எப்படி எதனால் மார்க்குடுப்பாங்க? இப்படே விட்டாலும் மார்க்குடுப்பாங்க. நாங்க இங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆக போறோம் சார். P minus 2 into P plus 2 னா P square minus 4 தானே. நான் அந்த மாதிரி எழுத போறேன் சார். P square minus 4 into P minus 1 னு எழுத போறனால எழுதலாம். இன்னொரு ஸ்டூடண்ட் சொல்லுவான் சார் P minus 2 வும் P minus 1 இதுதானே சார் ஆன்சர். நான் இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்க போறேன் சார். இப்படி எழுதலாம். ஆர் ஆர் இப்படி எழுதலாம். இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துக்கலாம். P minus 2 வும் P minus 1 சேர்த்தா என்ன வந்துடும்? P square minus 3p plus 2 into balance என்னது P plus 2. நிறைய மாடலில் ஆன்சர்ஸ் மாற்றி மாற்றி எழுதலாம். இப்படி விட்டுட்டா ரொம்ப சேஃபு. இந்த மாதிரி ஜோடி சேர்த்து எழுதலாம். இந்த மாதிரி ஜோடி சேர்த்தும் எழுதலாம். அதெல்லாம் தப்பு கிடையாது. எப்படி எழுதினாலும் இது எல்லாமே கரெக்ட் ஆன்சர்ஸ் தான். ஆனால் இது வரத்துக்கு முன்னாடி ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் எல்சிஎம் எடுக்கணும். ஃபேக்டரைஸ் பண்ணாமலாம் இது எழுதவே முடியாது. ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு காமன் இருக்கிறத எழுதுங்க. காமன் இல்லாமல் மீந்து போனதையும் மறக்காமல் எழுதிட்டு பேர் நீங்கள் எப்படி வேணாலும் ஜோடி சேர்த்துக்கிட்டு நீங்கள் ஆன்சர் எழுதலாம். ஓகே, தேங்க்யூ.